ஏழையின் கூக்குரல். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான். இரக்க குணம் இல்லாதவன் பிறருக்கு உதவி செய்ய மாட்டான். இவனிடத்தில் அன்பும் கரிசனையும் மனதுருக்கமும் இருக்காது. இவன் ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்வான். ஏழையின் வீட்டு வாசல் பக்கமே போக மாட்டான். ஏழைகள் தன் வீட்டிற்கு வந்தாலும் தன்னுடைய வீட்டின் கதவை அடைத்து அவர்களை வெளியே துரத்தி விடுவான். ஏழைகளுக்கு துன்மார்க்கனுடைய வீட்டில் இடமில்லை. ஸ்தேவான் யூத மார்க்கத்தாரிடம் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணினான். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்போஸ்தலர் 7:54-58. இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் கிடைக்காது. நாம் பிறருடைய கூக்குரலை கேட்காதவாறு நம்முடைய செவிகளை அடைத்துக் கொண்டால் நாம் கூக்குரல் இடும்போது மற்றவர்கள் தங்களுடைய செவிகளை அடைத்துக் கொள்வார்கள். நாம் பிறருக்கு உதவி செய்தால்தான் பிறர் நமக்கு உதவி செய்வார்கள். நாம் பிறருக்கு உதவி செய்யவில்லை என்றால் ஒருவரும் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். நாம் எவ்வளவுதான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் மற்றவர்கள் நம்முடைய கூக்குரலை செவி கொடுத்து கேட்க மாட்டார்கள். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கு ஏற்றபடி பேசி அதற்கு ஏற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். யாக்கோபு 2:12-13.